Hi, hello, welcome to Honey's Lifestyle Channel. இன்னைக்கு நாம மட்டன் கீமா செய்ய போறோம். அதுக்கு ஒரு 1/2 kg கொத்தக்கறி எடுத்து இந்த மாதிரி வடிகட்டில போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதல வாஷ் பண்ண மட்டனை போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா போட்டு mix பண்ணி ஒரு 1/2 hour ஊற விடலாம். mix பண்ணி எடுத்து தனியா வச்சிட்டு இப்போ நம்ம அடுப்புல குக்கர் வச்சி குக்கர் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வெடிச்ச உடனே நம்ம ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஊற வச்சிருக்கிற மட்டனை எடுத்து இது கூடவே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட சேர்த்து மட்டனும் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் கீமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கீமா. அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் வச்சோடனே நல்லா வெந்திருக்கும் மட்டன், சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணியை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இது சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.